இவர் ஏன் தேனியில போட்டி போடலன்னு கேக்குறாரு. பெரிய மனுஷன் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு எங்களை நம்பி வந்திருக்கிற ராமநாதர் கூட்டத்துக்கு நாங்கள் நிச்சயமாக அவருக்கு ஓட்டு போடுவோம். இந்த முக்குளத்தூர் வாக்கை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறதுல திமுக முனைப்பார்க்கிறாங்க. முக்குளத்தூர் வாக்கு யார் பக்கம் நகரும் நினைக்கிறேன்? முக்குளத்தூர் வாக்குகள் ஓரளவிற்கு தினகரனுக்கு சாதகமாக வரும் என்பதால் அவரும் வெற்றி சாத்தியம் என்று களமாடுகிறார். சமுதாய வாக்குகளும் ஓரளவுக்கு இவருக்கு கிடைக்கும். இதை தாண்டி ஒரு 10-15% கட்சி சாராத பொதுமக்கள் வாக்குகள் இருக்குல்ல, அது தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறது. தங்க தமிழ்செல்வனுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கள நிலவரம். ஆனால் தங்க தமிழ்செல்வன் நான் 5 லட்சம் 10 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை கூட நான் வச்சு வருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் துரை கருணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. அதிமுக அமமுகவிலிருந்து சென்ற தங்க தமிழ்செல்வன் அவர்கள் பேசும்போது அதிமுக நாங்கள் தான் கிளைம் பண்ணக்கூடிய திரு OPS அவர்களும் டிடிவி அவர்களும் தனியாக நின்றுருந்தாங்கன்னா அவங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கலாம். அவங்க இன்றைக்கி பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறாங்க, அது அவங்களுக்கும் பயனில்லை பாஜகவுக்கும் பயனில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. இல்லை, ராமநாதபுரத்தில் திரு OPS அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கிறாரு. தாமரை சின்னத்தில் நின்னால் அவர் சொன்ன மாதிரி ஒரு பின்னடைவு. பாஜக கூட்டணி அவர் குறிப்பிட்றாரு. இல்லை இல்லை, அதுதான் சொன்ன கூட்டணியை தாண்டி தனி மனிதன் மீது இருக்கிற அந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்குல்ல, பல பிரமுகர்கள் அங்கே இருக்கிற இப்போ வலைத்தளங்களில் ஊடகங்களில் அவங்க ஐடிவிங்க அனுப்புகிறதில்ல, நம்ம காட்சி ஊடகங்கள் போய் பேட்டி எடுக்கிற இடத்துல அரசியலை தாண்டி இருக்கிற பொதுமக்கள். ஒரு பெரிய மனுஷன் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு எங்களை நம்பி வந்திருக்கிற ராமநாதர் கூட்டத்துக்கு நாங்கள் நிச்சயமாக அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவர் என்னென்னு கேட்குறாரு, இவர் ஏன் தேனியில் போட்டி போடலைன்னு கேட்குறாரு. இல்லை, தேனியில் இவருக்கு 99 முதல்ல மரியாதைக்குரிய தினகரன் வேட்பாளராக இருக்கிற போது தினகரனுடைய வெற்றிக்கு பாடுபட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 6 பேர் இன்சார்ஜாக போட்டாங்களே, அதில் பெரியவளான் தொகுதிக்கு மரியாதைக்குரிய OPS இன்சார்ஜாக போட்டு தினகரனுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர். இதே தங்க தமிழ்செல்வன், அவருமே தினகரனுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் தான். அப்படி தினகரன் அந்த தொகுதியை விரும்புகிறார் என்கிற பொழுது அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போது எம்பியாக இருக்கிற ரவீந்திரநாத்தை நீங்கள் போடுறதுன்னா நான் உதவிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கிய தினகரன் தனக்கு ஒரு தொகுதி வேண்டும் என்று திரு OPS கேட்கிற போது OPS அவர்கள் முதலமைச்சரானதுக்கு நிச்சயமாக தினகரனுடைய சிபாரசும் திருமதி சசிகலாவுடைய சிபாரசும் காரணம் என்பது வெளிப்படை, எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அவர் விரும்பி கேட்கிற பொழுது எனக்கு வாய்ப்பான தொகுதி என்று கேட்கிற பொழுது விட்டுடலாம். இதை தாண்டி ராமநாதபுரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இந்த ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிற செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுடைய 82% நிர்வாகிகள் ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையிலையும் தேனியிலையும் மதுரையில் ஒரு 4 அந்த 5-6 மாவட்டங்களில் EPS ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரு 18-20% தான். அதனால் இதை தாண்டி சமுதாய வாக்குகள் என்பதும் முக்குளத்து சமுதாய வாக்குகள் என்பதும் அங்கே அதிகமாகவே இருக்கிறது. அந்த பகுதி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக திரு OPS இருக்கிறதுனால நமக்கு இது சாத்தியமான தொகுதி அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, கடந்த ஓராண்டாகவே அந்த ராமநாதபுரம் தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கே போட்டியிட போகிறாருன்னே பாஜக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பெரிய அளவில் அங்கே களப்பணிகள் எல்லா பூத்துகள்லையும் 18 பேர் 20 பேர் போட்டு களப்பணி ஆற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே தனக்கு வெற்றிக்கு உதவும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திரு OPS போயிருக்காரு. வெற்றி பெறுவார் என்பதுதான் அந்த தொகுதி மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. அதே பார்வை திரு டிடிவி தினகரனுக்கும் வருகிறது. ஏற்கனவே 99-ல் அந்த அப்போ பெரியகுள நாடாளுமன்ற தொகுதி, அந்த பெரியகுள நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல 100கணக்கான கிராமங்களில் சிறிய கோவில்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சமூக நலக்கூடங்களுக்கு நிதி கொடுத்து பல இடங்களில் இன்னும் கல்வெட்டு இருக்குது. டிடிவி தினகரன் எம்பின்னு பஸ்ஸே போகாத ஒரு கிராமத்தில் கூட ஒரு நிழற்குடை வச்சு அங்கே டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டெல்லாம் நான் போய் பார்த்தேன். ஸோ அதனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இங்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் போயிருக்கார். அந்த நம்பிக்கை வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் போது பார்த்தோம். அனுராதா தினகரன் அவர்கள் பேசும்போது தங்க தமிழ்ச்செல்வனை இப்போவும் நான் சகோதரனாக தான் பார்க்குறேன், நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் வாக்குகள் தேர்தல் கூட நான் வச்சு வருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்பிக்கை தான், நம்பிக்கை தானே. தேர்தலில் வெற்றி எடுக்கிற சுயேட்சை வேட்பாளர் கூட நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பார். திருமதி அருணாதா தினகரனுடைய அப்ரோச் அப்படி தான். அவங்க திமுகவையோ அல்லது மற்ற எடப்பாடி தலைமையிலான அதிமுக வேட்பாளருக்கு எதிராகவே எதுவுமே பேசுறதில்லை. நிச்சயமாக தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே அமமுகவில் கொள்கை உறுப்பு செயலாளராக இருந்து திரு தினகரன் அவர்களோடு பயணித்தவர் என்பதனால் அந்த சகோதர உணர்வோடு இருக்கிறான். தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அங்கே எதிரான நிலைப்பாடை தான் எடுக்கணும். நம்பிக்கை துரோகி, அவன் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணால் அது நெகட்டிவ் ஆகிடும். இப்போ இவங்க என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற போது இவங்களுக்கு அது பாசிட்டிவாக வருது. அவங்க போகிற இடங்கள்லாம் பார்த்தேன். பல பெண்கள் தம்பிகிட்ட சொல்லுப்பா, நாங்கள் குக்கருக்கு தான் போடுவோம், டிடிவிக்கு தான்ப்பா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அவர் அமமுகவுடைய தலைவர் என்கிற முறையில் கூட்டணி கட்சி பாஜக வேட்பாளர் பாஜக அணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் போயிட்டுருக்கார். அங்கே தினகரனுக்காக திருமதி அனுராதா தினகரன் அவர்கள் பிரச்சாரம் போகிற போது நல்ல வரவேற்பு இருக்கிறது. தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தொடர்ந்து திமுகவில் வாய்ப்புகள் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினராக, கொள்கை செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அதை தாண்டி இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக கொடுத்ததால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரம்பரியமாக பயணித்து வருகிற கம்பம் நடராஜன், கம்பம் ராமகிருஷ்ணன் குரூப்பு, இந்த பக்கம் போடி மனோகரன் குரூப்பு, தேனி மூக்கையா ஆதரவாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு மனத்தாங்கல் அதிருப்தி இருக்குது. அதனால தான் மத்திய அமைச்சர் மூர்த்தி 10,000 பேரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் கூட கொண்டு வரல. இப்படி இருந்தீங்கன்னா என்ன தோத்தா, நான் அமைச்சர் பதவியிலேருந்து போக வேண்டியதான், மாவட்ட செயலிருந்து போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி போய் இப்போ தான் முடிக்க விட்டுருக்கிறாரு. இந்த அதிருப்திகள் என்பதும் அந்த பகுதியில் இருந்த முக்குலத்தோர் வாக்குகள் ஓரளவிற்கு தினகரனுக்கு சாதகமாக வரும் என்பதால் அவரும் வெற்றி சாத்தியம் என்று களமாடுகிறார். பாப்பம் பொறுத்திருந்து இல்லை, அதிமுக முக்குலத்தோர் வாக்கை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறத திமுக முனைப்பார்க்கிறாங்க. முக்குலத்தோர் வாக்கு யார் பக்கம் நகரும் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் முக்குலத்தோர் வாக்குகள் என்பது சமுதாய ரீதியாக பிரியும். இப்போ கல்லாரும் மரவர் அகமுடையர் இருக்கிற பொழுது இருவருமே கல்லர் சமுதாயம் தான். திரு தங்க தமிழ்ச்செல்வனும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், திரு தினகரனும் அதே கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவரான். இதை தாண்டி அங்கே இருக்கிற மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த மறவர் சமுதாய வாக்குகள், முக்குளத்தூரிலே மறவர் சமுதாய வாக்குகள் என்பது நிச்சயமாக திரு டிடிவி தினகரனுக்கு வரும். கல்லர் சமுதாய வாக்குகளும் ஓரளவுக்கு இவருக்கு கிடைக்கும். இதை தாண்டி ஒரு 10-15% கட்சி சாராத பொதுமக்கள் வாக்குகள் இருக்குல்ல, அது தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறது. தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கள நிலவரம். நம்ம நண்பர்கள் மூலமாக, ஊடக நண்பர்கள் மூலமாக, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மூலமாகவும் கிடைக்கிற தகவல். எனவே இந்த போரில் நிச்சயமாக ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும், தேனியில் டிடிவி தினகரனும் வெற்றி பெறுவார்கள். இந்த உட்கட்சி குழப்பத்தால், திமுகவுடைய உட்கட்சி குழப்பம், காங்கிரஸில் இருக்கிற அந்த உள்ளடி வேலைகள், இதனால் ஒரு 4-5 தொகுதி தோல்வி அடைந்தால் அதில் 1-2 பாஜக, 1-2 எடப்பாடி தலைமையிலான திமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த உரையாடல்களில் நம்ம நிறையவே பேசுவோம். நிச்சயமா. நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.